அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துகு. இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவனது பேரருளும் பெரும் கருணையும் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. காயல்பட்டினத்துல இஸ்லாமியர்களினுடைய மிக முக்கியமான ஒரு பெரிய அளப்பரிய சேவை அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் அடையாளம் காணப்படக்கூடிய ஒன்று KMT ஹாஸ்பிட்டல் அப்படிங்கறதா. எல்லா விதமான உயர் சிகிச்சைகளும் 95% இங்க உண்டு. ரொம்ப சீரியஸ் அப்படின்னாதான் இங்க இருந்து திருநெல்வேலி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகக்கூடிய சிச்சுவேஷன். பிரசவத்திலிருந்து இதய நோய்க்கு உட்பட எல்லா உயர் சிகிச்சையும் இங்க இப்போ இருக்கு. ஏழை மக்கள் அதனால் பெரிய அளவில் பயன்பெறாங்க. நடுத்தரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப வேலிடான ட்ரீட்மெண்ட் இங்க கிடைக்க பெறுகிறாங்க. குவாலிட்டியான ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன், ஒரு பிரைவேட் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் இவ்வளவு விவாதத்தான முறையில செயல்படுறது அப்படிங்கிறது தான் இஸ்லாத்தினுடைய வெற்றி அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒன்றாக இன்னைக்கு வரைக்கும் பெரிய விஷயம். KMT ஹாஸ்பிட்டல் இங்க இருக்க எல்லாருக்கும் தெரியும். அந்த KMT ஹாஸ்பிட்டல் 5 பேர் சேர்ந்து நிறுவினாங்க. அதுல 4 பேர் இப்ப உயிரோடு இல்லை. அதுல இப்ப இருக்கக்கூடிய ஒருத்தவங்க ஹாஜி காக்கா என்று சொல்லக்கூடிய சதகத்துல்லா ஐயா. அவங்க அவங்களுக்கு இப்ப ரொம்ப முடியாம இதயத்துல பெரிய பிரச்சனை. ஒரு கிட்டத்தட்ட ரொம்ப நாள் 10 நாளைக்கு மேல ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க. திருநெல்வேலி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அங்க உயிர் சிகிச்சை பெற்று திருப்பியும் KMT ஹாஸ்பிட்டல்லயே அவங்க அட்மிட் ஆயிருக்காங்க. எந்த ஹாஸ்பிட்டலுடைய பெரிய முன்னேற்றத்திற்காக, எந்த ஹாஸ்பிட்டலுடைய வளர்ச்சிக்காக, மக்களுடைய பயன்பாட்டுக்கு இஸ்லாமியர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள். அவங்களுக்கு ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். மருத்துவ வசதிக்காக எத்தனையோ பேரு பிரெக்னன்டாக இருக்கக்கூடிய பெண்கள்லாம் பஸ்ல நின்றுகிட்டு அடுத்த ஊருக்கு போய் அப்படிங்கிற சிரமத்தை நம்ம ஊர்ல நீ கொடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக இதை பெரிய முனைப்படுத்தி செஞ்சவங்க. ஹாஸ்பிட்டல்ல வந்து ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு இங்க வந்திருக்காங்களா, டாக்டர் வர்றாங்களா, டாக்டர் வந்துட்டா எனக்கு இப்படி இருக்கு இன்னது செய்யுது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லல. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வேற ஏதாவது தேவைப்படுதா, கருவிகள் ஏதாவது தேவைப்படுதா, மக்களுக்கு பயன்படக்கூடிய விஷயங்கள் வேற ஏதாவது நம்ம உயர் தொழில்நுட்பத்தோடு ஏதாவது செய்ய வேண்டி இருக்கான்ற டிஸ்கஷனை, இதை இப்படி செய்யணும் அப்படி செய்யணுங்கிற விஷயங்களை தான் டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்றாரு அவரு. ரொம்ப 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 மனவேதனையாக இருந்தது இன்னைக்கு அவங்களை சந்திக்கும் போது. மிகச்சிறந்த இமான்தாரி, கண்டினியூஸா ஓதிக்கிட்டே இருக்காங்க. ஒரு மனிதனுக்கு மரணம் என்பது நினைவுக்கு வரும்போது எந்த நொடியிலும் அல்லாஹ்வை மறந்தவனாக இருந்துவிடக் கூடாது அப்படிங்கறது சின்ன குழந்தையில இருந்தே கற்பிக்கப்பட்டு கண்டினியூஸா ஓதிட்டே இருக்காங்க. அவங்க இன்னைக்கு சொல்லும் போது எவ்வளவு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கு. நம்முடைய பணிகளுக்கு, நம்முடைய வேலைகளுக்கு, நம்முடைய செயல் திட்டங்களுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் அவ்வளவு பெரிய உத்வேகமாக இருக்கு. நீங்க எல்லாம் பெரிய பணிகள் செய்து கொண்டிருக்கீங்க, நான் உங்களுக்காக அல்லாட்ட துவாக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் மனசு ரொம்ப 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 நெகிழ்ந்து போச்சு. இவ நீங்க பல அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில இந்த பணிகளை நீங்க செஞ்சிட்டு இருக்க முன்னாடி எங்க பணிகள் ஒண்ணும் இல்ல அப்படின்னு ஒரு சிறந்த ஈமான்தாரி ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதரையாவது வாழ வைக்கக்கூடிய வேலையை அவங்க செஞ்சிருவாங்களா, யாருக்காவது காசு கொடுப்பாங்களா, யாருக்காவது வேலை வாய்ப்பு வாங்கி கொடுப்பாங்களா, யாருக்காவது படிக்க வைப்பாங்களா, படிக்கிறதுக்கு ஃபீஸ் கட்டுவாங்களா, யாருக்காவது உணவு கொடுப்பாங்களா, தொடர்ந்து பள்ளிவாசல் கட்டுறது, பிள்ளைகளை படிக்க வைக்கிறது, மதரசாக்கான வேலைகள் கண்டினியூஸா செஞ்சிட்டு இருந்ததுதான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற ஒரு பெரிய சாதனையில வந்து நிக்குது. இந்த வீடியோ நான் வந்து உடனே பதிவு செய்யணும்னு நினைச்சதனுடைய நோக்கம் ஒன்றே ஒன்றுதான். என்ன அப்படின்னா, நம்முடைய துவாக்களை இங்கு நம்ம பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கோம். ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான ஏழைகள் இவர்கள் உருவாக்கிய இடத்திலிருந்து பயன்பெற்றுக் கொண்டிருக்காங்கன்னா அவங்களுடைய கடினங்களை வல்ல ரஹ்மான் லேசாக்கி தர வேண்டும் என்ற துவாவை வல்ல ரஹ்மானிடம் கேட்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நானுடைய துவாவை நான் பதிவு செய்தேன், நீங்களும் உங்களுடைய துவாவை பதிவு செய்யுங்கள். இது போன்ற ஈமான்தாரிகள், சமூக களத்திற்காக பயணிப்பவர்கள், இது போன்ற பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறவர்கள்னாலதான் கொஞ்சம் கருணை உயிரோடு இருந்து எல்லா சமூகத்து மக்களையும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. அப்படியான ஒரு மாமனிதராக நான் உங்களை பாக்குறேன். ஹாஜி காக்கா என்று சொல்லக்கூடிய சதகத்துல்லா ஐயா அவங்களுடைய உடல் நலத்துக்காக அவங்களுடைய இம்மையிலையும் அவங்க ஆறுதல் பெற்று அவங்களுடைய மறுமையிலையும் வெற்றி பெற்று ரசுல்லாவோடு வாழக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் அவர்களுக்கு தந்தருள்வானாக. இன்னும் 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 பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கக்கூடிய இது போன்றவர்களை நாம் அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பல இடங்களில் இது போன்றவர்களை பாதுகாக்க தவறி இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயம் இந்த நொடி கூடவே சேர்ந்து யோசிக்க வேண்டியதா இருக்கு. நிச்சயமா நான் நம்புறேன், எவ்வளவோ லட்சக்கணக்கான மனிதர்கள் இந்த ஹாஸ்பிட்டல்னால பயன்பெற்றிருக்கலாம். அவங்களால வந்து ஆயிரக்கணக்கான பேர் வந்து வாழ்க்கை பெற்றிருக்கலாம். ஆயிரக்கணக்கான பேர் படிக்க வைக்கப்பட்டு நல்ல இடத்துக்கு, உயர்ந்த இடத்துக்கு போயிருக்கலாம். அவங்க அத்தனை பேருடைய துவாக்களும் அவர்களுக்கு நிச்சயமாக சென்று சேரும் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்ல. நிச்சயமா நம்ம ஒவ்வொருத்தரும் நம்முடைய துவாக்களை அல்லாட்ட கேட்போம். அல்லாக்கு தெரியும் இந்த உலகத்திலிருந்து நம்ம எப்ப கிளம்பணும் அப்படிங்கறது. எனக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே
ஆனா இந்த உலகத்துல இருக்க வரைக்கும் இறைவனுடைய நினைப்போடையே இருந்து பிறநலத்தோடையே வாழ்ந்து அதற்கான தியாகத்தின் சிந்தனைகளிலேயே இருந்து ரசூல்லா காட்டிய வழியிலேயே டிட்டோவா ஃபாலோ பண்ணி அதை பிடித்துக்கொண்டு மறுமையில வெற்றியாளர்களாய் இருக்கிறது தான் உண்மையான வெற்றி. அந்த வெற்றி இன்னைக்கு உடல்நலம் சரியில்லாம இருக்கக்கூடிய இவங்களுக்கும் கிடைக்கப்பெறட்டும், நம்ம அத்தனை பேருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கணும் அப்படிங்கறதுதான் துவா. இறைவன் மிகப்பெரியவன், எது சரியானதோ அதை செய்து வைப்பான், உண்மையான நல்லடியார்களை சோதிப்பான், ஆனால் இறுதி நல்ல முடிவு நல்லடியார்களுக்கே. அல்லாஹ் ரஹ்மான் பாதுகாப்பானாக. ஆமீன்.